திருவான்மியூரில் மனைவி கண்முன்னே ரவுடி கொடூரமாக வெட்டி கொலை செய்யப்பட்ட சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தி உள்ளது சென்னையில் நாள்தோறும் கொலை சம்பவங்கள் அதிகரித்து வருகின்றன இரண்டு நாட்களுக்கு முன் தொழிலதிபர் ஒருவர் கொடூரமான முறையில் கொல்லப்பட்டார் இதனிடையே நேற்று சென்னை திருவான்மியூர் மாநகராட்சி பள்ளி அருகே ரவுடி ஓலை சரவணன் என்பவர் மர்ம நபர்கள் இருவரால் வெட்டி கொலை செய்யப்பட்டார் வீட்டிலிருந்து தனது மனைவியோடு காவல் குடியிருப்பு பகுதியில் நடந்து வந்தபோது இருசக்கர வாகனத்தில் தலைக்கவசம் அணிந்து வந்த இருவர் ரவுடி சரவணனை சரமாரியாக வெட்டி கொலை செய்துவிட்டு தப்பி ஓடிவிட்டனர் இதுகுறித்து ஓலை சரவணன் மனைவி திருவான்மியூர் போலீசாருக்கு தகவல் கொடுத்ததன் பேரில் போலீசார் சம்பவ இடம் வந்து உடலை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக ராயப்பேட்டை அரசு பொது மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் மேலும் சம்பவ இடத்தில் இருந்த சிசிடிவி காட்சிகளை கைப்பற்றி கொலையாளிகளை தேடி வருகின்றனர் இவர் சமீபத்தில்தான் வழக்கு ஒன்றில் சிறை சென்று வெளியில் வந்துள்ளார் கொலை வழக்கு உள்ளிட்ட வழக்குகள் சரவணன் மீது நிலுவையில் உள்ளது குறிப்பிடத்தக்கது